பத்திரம் செய்திகளை உடனுக்கு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி வேண்டும் என்று ஐ பி போட்டிகளில் மும்பை மற்றும் சிஎஸ்கே அணிக்கு விளையாடுற காரணத்தினால தீபக் சஹார் மற்றும் ராகுல் சஹார் இவங்க இரண்டு பேரையும் இந்திய அணியில் தேர்வு செய்யறா அப்படின்னு பல பேர் வந்து குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க தற்போது அதற்கான பதிலை விராட் கோலி கொடுத்திருக்காங்க அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது இந்திய அணி மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிராக முதல் டி டுவெண்டி போட்டியில விளையாண்டாங்க இந்த போட்டியில இந்திய அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க முதல்ல பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்திய அணியோட பந்து வச்சு தாக்குப்பிடிக்க முடியாம இருபது ஓவர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இப்ப வெறும் தொண்ணூத்தி ஐந்து ரன்களை மட்டுமே எடுத்தாங்க அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டாங்க இந்த போட்டியில ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு இளம் வீரர்களான தீபக் சஹர் மற்றும் ராகுல் சகர் இவங்க இரண்டு பேருமே வந்து இடம் பெறல இதனால வந்து எல்லாருமே கோலி மீது குற்றம் சாட்டினாங்க அவங்களுடைய ஆர் அணியை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நவ்தீப் சைனி இவங்க இரண்டு பேரை மட்டும் அணிக்கு தேர்வு செஞ்சுக்கிட்டாங்க ஆனா மும்பை மற்றும் சிஎஸ்கே வீரர்களான ராகுல் சஹர் மற்றும் தீபக் சகர் இவங்க இரண்டு பேரை ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டி வச்சாங்க இது பத்தி பேசிருக்க விராட் கோலி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆராயும் போது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பந்தி வீச்சுக்கு சாதகமாக இருந்துச்சு அதன் காரணத்தினால நமது அணிக்கு கூடுதலான பேட்ஸ்மேன்கள் தேவைப்பட்டாங்க அதன் காரணத்தினாலதான் ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடிய குருணால் பாண்டியா மற்றும் ரவீந்தர் ஜடேஜா இவங்க இரண்டு பேரை அணிக்கு வச்சுக்கிட்டோம் அதே போல அணிக்கு ஒரு அனுபவ பந்து வீச்சாளர் தேவை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் புவனேஸ்வர் குமார் எடுத்தோம் அதே போல நெட் பிராக்டிஸ்ல ரொம்பவே சிறப்பா பந்து வீசுனா நவதீப் சனியை அணிக்குள்ள வச்சுக்கிட்டோம் அதன் தான் தீபக் சகர் மற்றும் ராகுல் சகர் இவங்க இரண்டு பேரையும் அணிக்குள்ள எடுக்க முடியல அப்படின்னு விராட் கோலி வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இது பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி